ஆதித்யா L1 விண்கலத்தின் கருவிகள் பரிசோதனை வெற்றிகரமாக நிறைவு பெற்றுள்ளதாக இஸ்ரோ தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. இதுவரையில மூன்று நாடுகள், வல்லரசு நாடுகள் மட்டுமே சூரியனை ஆய்வு செய்வதற்காக விண்கலங்களை அனுப்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏற்கனவே நிலவுல தடம் பதித்த அதே நம்பிக்கையோடு சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அடுத்த கட்ட முயற்சியை முன்னெடுத்திருக்கிறது. இன்னும் மூன்று நாட்கள்ல செப்டம்பர் 2 மதியம் 11:50 அளவுல ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இந்த ஆதித்யா L1 என்படக்கூடிய ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. PSLV-C57 ரக விண்கலம் மூலமாக இந்த விண்கலம் விண்ணை நோக்கி சீரிப்பாய இருக்கிறது. இதற்கான ஆயத்த கட்ட பணிகளை தீவிரமாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் முன்னெடுத்து வருகின்றனர். இது சம்பந்தமான அறிவிப்பை இஸ்ரோ தங்களது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்கிறது. அந்த ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்கிற பதிவுல அந்த விண்கலம் விண்ணில் செலுத்தப்படுவதற்கான அந்த ரிகல்சல் எனப்படக்கூடிய முன்னோட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்திருப்பதாகவும், வெஹிக்கல் இன்டர்னல் செக் எனப்படக்கூடிய விண்கலம் உள்ளாக இருக்கக்கூடிய கருவிகளுக்கான பரிசோதனையும் வெற்றிகரமாக முடிவடைந்திருப்பதாக இந்த தகவல்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் என்பது இதுவரை இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டத்துல ஒரு மிக பழமையான கோளாக இருக்கிறது. பூமியை விட பன்மடங்கு உயரத்திலும் பூமிக்கும் நிலவுக்கும் இடையிலான தூரத்தை ஒப்பிடுகையில 4 அதிகமான தூரத்துல இருக்கக்கூடிய கோளாக சூரிய கோள் இருக்கிறது. சூரியன் தான் இருக்கக்கூடிய கோள்களுக்கெல்லாம் முதன்மையான கோளாக, பழமையான கோளாக இருக்கிறது. அதனை ஆய்வு செய்யும் போது சூரியனிலிருந்து ஏற்படக்கூடிய புயல்கள், கதிர்வீச்சுகள் ஆகியவற்றை கண்காணிப்பதற்காக முதல் கடமாக லாக்ரேஞ்சின் 0.1 எனப்படக்கூடிய முதல் புள்ளிக்கு இந்த ஆதித்யா L1 சென்றடையும். இந்த ஆதித்யா L1 சென்றடைவதற்கு 100-110 வரை எடுத்துக்கொள்ளும் என முதற்கட்டமாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. இந்த 100-110 பின்னராக அந்த லைக்ரஜான் புள்ளி 1 இந்த விண்கலம் செலுத்தப்பட்டதற்கு பிறகாக அங்கிருந்து சூரியனில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை, சூரியனில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை ஆதித்யா L1 விண்கலம் ஆய்வு செய்ய இருக்கிறது. சரியாக செப்டம்பர் 2 11:50 அளவுல விண்ணுக்கு செலுத்தப்பட இருக்கிற சூரியனில் அதற்கான முதற்கட்ட பரிசோதனைகள் அனைத்தும் நிறைவு செய்திருப்பதாக இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக தற்போதைக்கு தெரிவித்திருக்கிறது.